So now, 12th business math. Example 7.25 வந்து இப்போ பார்க்குறோம். த மார்க்ஸ் ஒப்டைன்ட் இன் ஏ சர்டன் எக்ஸாம் ஃபாலோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன். மீன் 45னா உடனே மியூ அப்படின்னு சொல்லி போடணும். ஒரு எக்ஸாமில் வாங்கப்பட்ட அந்த மார்க்ஸ், அந்த மதிப்பெண்கள், அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து கொடுத்துருக்கு, சாரி மீன் வந்து கொடுத்துருக்கு. தென் மீன் அப்படின்னா என்னது, சராசரி. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து 10. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனை சிக்மான்னு மார்க் பண்ணிக்கு. இஃப் 1300 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் அட் த எக்ஸாமினேஷன் தென் கால்குலேட்டர். இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்தாவே வர்ற ஆன்சரை நம்ம இதால் இன்ட்டு பண்ணணும். கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்கோரிங் லெஸ் தென் 35 மார்க். 35 மார்க்கை விட லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 35, அது வந்து லெஸ்ஸாக இருக்குது. அண்டு மோர் தென் 65. ஸோ மோர் தென் 65 நம்ம எக்ஸ் வேரியேட் இருந்ததுன்னா அதை நம்ம என்னவா மாற்றணும், கண்டிப்பாக இஜெட் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஸோ நம்ம வாட் இஸ் த ஃபார்முலா, எக்ஸ் ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இஜெட் வந்து 35. என்ன கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, ஏ 35, திஸ் இஸ் எக்ஸ் வேல்யூ. இது வந்து செகண்ட் கொஸ்டினில் வரக்கூடிய எக்ஸ் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்க, இந்த 45 10 எல்லாம் மியூ தென் சிக்மா. ஸோ ஆன்சர் வந்து -1. ஸோ பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு, இஜெட் அப்படின்னு சொல்லி மாறி. ஸோ இந்த கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இந்த எக்ஸ் வேரியேட் அப்படிங்கிறது இஜெட் அப்படின்னு சொல்லி மாறணும். இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பி ஆஃப் லெஸ் தேன் -1, இஜெட் -1 எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்படி. பட் தி சேம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் கிவன் இன் த ஆன்சர், இது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஏரியா வந்து சிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் வர அதே ஏரியா தான் இந்த சைடு வர அதே ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை அப்படியே பாசிட்டிவ் சைடு மாற்றிட்டோம். ஸோ பி ஆஃப் எஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இஜெட் கிரேட்டர் தேன் 1. இப்போ இதிலிருந்து எது எங்கேருந்து கண்டுபிடிக்க, இது மறந்துடு, இது நான் சும்மா போட்டு காமிச்சு. 0 to இது இதோட வேல்யூ என்ன, 0.5. இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா இந்த பகுதியை மைனஸ் பண்ணணும். 0 to 1 வரைக்கும் மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த 1 வந்தது இல்லையா, அதுக்கு நம்ம இந்த வேல்யூ வந்து பார்க்கணும். இங்கே வந்து 1.00, இந்த 0 இருக்கு இல்லையா, இந்த 0க்கு நேராக இந்த 1.00 போட்டால் 3413. இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன் 1. இங்கே 1 இருக்குது. 1 இருந்ததுன்னா 1. டெசிமல் இல்லை அப்படின்னா என்னென்னு வச்சுக்கணும், 0 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ இங்கே 1.00க்கு நேரம் இங்கே பார்த்து. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 3413 செப்பரேட் பண்ணினா 1587. இந்த ஆன்சரை நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணணும், பிகினிங்கில் 1200 சில்ட்ரன் இருந்து இல்லையா, இதால் மல்டிப்ளை பண்ணால் 206 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் லெஸ் தேன் 35 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து மோர் தேன் 65 மார்க். அப்போ இந்த எக்ஸ் வேரியட்டை என்னவா மாற்றணும், இஜெட் வேரியட்டாக மாற்றணும். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா இங்கே 2.0. இப்போ இந்த 65 என்ன ஆயிடுச்சு, 2 மாறிடுச்சு, எக்ஸ் அப்படிங்கிறது இஜெட்டுன்னு மாறிடுச்சு. ஸோ 2 எங்கே இருக்கும், இந்த இடத்துல இல்லையா. அப்போ இந்த ஏரியா நம்ம இதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் 0.5, தென் மைனஸ் இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு செப்பரேட் பண்ணணும். ஸோ 0.5 மைனஸ் பி ஆஃப் 0லேருந்து இந்த 2 வரைக்கும் இல்லையா. அப்போ நம்ம டேபிள் காலம் எப்படி பார்க்கணும், இங்கே 2.0 மேலே வந்து இங்கே 0 0 வரும் இல்லையா, இதில் வந்து பார்த்து இதுக்கு நேராக என்ன ஆன்சர் வருதோ அது எடுக்கணும். இங்கே 2 வரிஸ் 2 இங்கே இருக்கா, மேலே 0.4772. ஸோ 4772. ஸோ இங்கே பாயிண்ட், இது ரெண்டே செப்பரேட் பண்ணினா திஸ் நம்பர் இந்த ஆன்சரை 1300 மல்டிப்ளை பண்ணினா 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு மோர் தேன் 65 மார்க்.